ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, புலிக்கேட்டில் இருக்க எல்லாருமே வந்து இந்த மீஞ்சூர் வழியா வந்து தான் நீங்க பாத்திருப்பீங்க. நாம இப்போ வந்து காட்டுப்பள்ளி அதை போட்டு, அதாவது எல்என்டி அந்த ரூட்ல பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த லொகேஷன்ல இருந்து நீங்க வந்து புலிக்கேட்டுன்னு போட்டீங்கன்னா ஒரு அழகா ஒரு கிராமத்து வழியா போகும். அந்த ரூட்டை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், சென்னையில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் வரும். இந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ரோடுனே நம்ம சொல்லலாம். பிகாஸ் பாதி வந்து ரோடா இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடா வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூட்ஸா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த ரோடை வந்து அழகா டிராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இது பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா லேக் இருக்கும், இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சி இருக்கும். அதனால நம்ம டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நிறைய பேர் வந்தது கிடையாது. இதுக்கப்புறம் மேபி ரீச் ஆச்சுன்னா நிறைய க்ரௌட்ஸும் அதிகமா வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த ஒரு பீச்ல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம போனோம்னா நாம ஒண்ணுதாங்க இருப்போம் அந்த பீச்ல. அவ்வளவு பெரிய பீச், அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தாள் தான், இல்ல அஞ்சு பேர் போனா கேங்கா அஞ்சு பேர் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு லொகேஷன் தான் இது. கண்டிப்பா இது ஒர்த்தா இருக்கும். ஆமா, பிரைவேட் பிளேஸா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லதாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டதாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நல்லதா யூஸ் பண்ணா ஒரு பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் யாரும் வரமாட்டாங்க இந்த ஒரு லொகேஷனுக்கு. பிகாஸ் இந்த ஒரு பிளேஸ் வந்து இந்த ரூட்ல யாருமே வந்து டச் பண்ணதும் கிடையாது, அதே மாதிரி ஃபீல் பண்ணதும் கிடையாது. இது ஆல்ரெடி நான் வந்து வந்திருக்கேன், அதனாலவே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு இந்த ரூட்லாம் எனக்கு தெரியும். நான் வீடியோலயே உங்களுக்கு இது வந்து டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். லொகேஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ரூட்டை உங்களுக்கு காட்டும். அது பார்க்க வந்து என்னடா இந்த இடத்துல வண்டி எல்லாம் போகுமா ஒரு யோசனை இருக்கும், ஆனா கண்டிப்பா போகும் இந்த ஒரு ரூட்ல. நீங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, ஓகே. கார் பைக் ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஆமா, கார்லயும் போகலாம், பைக்லயும் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரதால பைக்ல கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா ஆஃப் ரோட்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். பைக்ல போனா கூட கார்ல போனா கொஞ்சம் சேஃபா நம்ம போகணும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஆஃப் ரோடா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃப் ரோடுக்கு அப்புறம் ஒரு ஜங்ஷன் வரும், லெஃப்ட் போனோமா ரைட்டு போனோமா. இந்த ஒரு மரத்தை நல்லா பாத்துக்கோங்க. இதை நான் ட்ரோன்லேயும் உங்களுக்கு காட்டுவேன், கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பிளேஸ் நீங்கள் வரலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவோம். பலவர்காடு இந்த ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் இங்கே போர்டே போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா ஒன்று பலவர்காடு இல்லைன்னா இங்கே வரணும். வெளியே வந்து நீங்க பார்க்கலாம் எல்லாமே ஓகே அதெல்லாம் இருந்தாலும் அந்த ஒரு டிராவல் ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா, அதுவே வேற லெவல்ல இருக்கும். பீச் ஓரத்துலயே நம்ம வந்து வண்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும்.
அதெல்லாமே செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் நீங்கள் எந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீச்சாக தான் இருக்கும். நீங்கள் எந்த சைடில் வேணால் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பீச்சுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒண்டி தான் கிடப்பீங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காலியாக இருக்கும். நம்ம ஈஸியாக இந்த மாதிரி சைட்லலாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு பிளேஸ் வந்து வர்த்தாக இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே லேக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, தண்ணி இந்த சாப்பாடு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இங்கே கிடைக்காது. இங்கே டேரெக்டாக புலிக்கெட் போனோம் அப்படின்னா வந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா 800 வரணும். இது ஒண்டி தான் இங்கே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸ் இல்லை சாப்பாடு இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒன் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே ஜஸ்ட் வண்டிக்கு பெட்ரோல் மட்டும் போட்டாலே போதும், இந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ரூட்லேயே போகிறது ஒரு அளவுக்கு சேர்க்க, அதை தாண்டி இந்த சைடில் மண் இந்த மாதிரி சைட்லலாம் போய் வண்டியை நீங்கள் விட்டிங்கன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆளும் கிடையாது, இந்த ஊர் ஆளுங்க மட்டும்தான். அவங்க வந்தால் மட்டும் ஓரளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ரோட்டில் போகிறதே ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி போயிட்டு ட்ரிஃப்ட் அடிக்கிறோம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் சொல்லிட்டு நம்ம இறக்கி விட்ருவோம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக ஒருத்தர் தான் மாட்டிட்டாரு. ஆமாம், நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தோம், முடியல, நிறைய பேர் தேவைப்படுது. அப்புறம் ஊர் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு ஹெல்ப் வாங்கிட்டாங்க. சின்ன வண்டி தான், ஒரு ஆல்டோ தான், ஆனாலும் மாட்டிக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம லாக் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் ஏன்னா காலியான ஒரு பிளேஸு, நம்ம வந்து அழகாக என்ஜாய் பண்ணிட்டு சேஃபாக போகிறது வந்து ரொம்பவே பெட்டரான ஒரு டிசிஷன் இது. தேவையில்லாமல் இப்போ மாட்டக்கூடாது நம்ம கைஸ். அண்ட் ஃபைனலி இந்த ஒரு பிளேஸுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. செம்ம வெயிலுங்க, ஆனால் கண்டிப்பாக முடியல. என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன ஈவினிங் டைமு இல்லைன்னா ஏர்லி மார்னிங் வந்து சீக்கிரமாக போகிற அளவுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது கரெக்டாக நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா புலிக்கெட் லேக்கே வந்துடும். அந்த வழியாக மீஞ்சூர் வழியாக கூட நீங்கள் வரலாம். ஒன்ஸ் ஒரு இந்த ரோட்டில் வந்து அப்படியே அந்த சைடில் போய் கனெக்ட் ஆகலாம். இது வந்து நம்மளுடைய பிளான் மட்டும்தான் நீங்கள் வரலாம். நீங்கள் ரெகுலராக இந்த மெரினா, பெசன் நகர், இந்த பாலவாக்கம் பீச், திருவான்மேர் பீச், இந்த ECR இப்படிலாம், பாண்டிச்சேரி பீச், இப்படிலாம் சுற்றி பார்த்தவங்களும் இங்கே நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே லேக் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பீச் இருக்கும். நல்லாயிருக்கும், நீட்டாக அந்த நீங்கள் ப்ளூவான அந்த வாட்டர் பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு கிளியரான வாட்டர், செம்மையாக இருக்குது, தண்ணி நல்லாயிருக்கு. ஆனால் என்ன ஒன்று, குளிக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து காலியாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே ஆளுங்க ரொம்ப கம்மி. இந்த ஊர் ஆளுங்க வந்தால் மட்டும்தான், அது ஒண்டி தான். பட் இருந்தாலும் ஒரு வர்த்தான பிளேஸு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். அண்டில் தென், பை ஃப்ரம் சைவித். Thank you.